மாறன் வீரா சீரியல் ஏப்ரல் 12. இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீரா கிட்ட அந்த ஆட்டோக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, வீரா நீ பயப்படாமல் ஆட்டோ ஓட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2-3 சவாரி கிடைக்குது. நம்ம வீராவும் எல்லா சவாரியையும் செமையாக வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீரா பணத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆட்டோவை முத்தம் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க, மெதுவாக, யாருக்கும் தெரியாமல். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் அண்ணன்கிட்ட வச்சுட்டு வந்து கமுக்கமாக நல்ல பிள்ளை மாதிரி படுத்து தூங்குறாங்க வீரா. அதுக்கப்புறம் மறுநாள் காலை வீரா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே நம்ம வீராவுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு படுத்து தூங்கிடுறாங்க. அந்த பக்கமாக ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் வந்துட்டு வீராவை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. மறுபடியும் வந்து நம்ம வீரா ரைட்டாக கண் முழிக்கிறாங்க. அந்த நேரம் ராமச்சந்திரன் வராரு. அப்போ வீரா சொல்கிறாங்க, சாரி சார், கொஞ்சம் கண் அசந்துட்டேன் அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நானும் சேர்த்து வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணுற, நீ வேணால் லீவ் எடுத்துக்கேன் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணா சார், கொஞ்சம் டயர்டு தான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, கண்மணியை வர சொன்னீங்கன்னா புடவை எடுத்துடலாம் அப்படின்னு. நம்ம வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்மணியை வர சொல்கிறாங்க. கண்மணி நேராக வந்து அந்த புடவை கடைக்கு வராங்க. வந்த பிறகு அங்கே உள்ளவங்க எல்லாருமே கண்மணியை பார்த்துட்டு வாங்க மேடம், வாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்மணி செம கெத்தாக நடந்து வராங்க. அப்போ ராகவனும் வந்துட்டு நம்ம கண்மணியை வரவேற்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு போய் புடவையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் 2-3 புடவை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ராகவன் ஒரு புடவையை பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த புடவையவே கண்மணி எடுத்துக்கிறாங்க. மறுபடி வந்துட்டு நிறைய புடவையை போய் பார்க்கும் பொழுது எல்லாமே 13,000-12,000 ரேட்டில் இருக்குது. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, 1,00,000 ரூபாயில் புடவை இல்லையா அப்படின்னு. அப்போ 1,00,000 ரூபாய் புடவையை எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம கண்மணி, இது தான் வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம வீரை கேட்குறாங்க, கண்மணி இது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, புடவை கடவையோட மேடம் கண்மணி, இவளுக்கு 1,00,000 ரூபாயில் புடவை எடுக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க சரி அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாரு, உனக்கும் புடவை எடுத்துக்க வீரா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இதுவே ஜாஸ்தி அப்படின்னு. அப்போ கண்மணி கேட்குறாங்க, இங்கே ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு, எங்கே இருக்கு அப்படின்னு. அப்போ ராகவன் ரூட்டை காமிக்கிறாரு. கண்மணியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாறன் ஓடி வந்து, அண்ணி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்போ கண்மணி டென்ஷன் ஆகி, யாருக்கு யார் அண்ணி, இனிமேல் என் முகத்தில் முழிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ மாறன் சோகமாக நிற்கிறாரு. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்போவே உன்னைய பேசுது, நாளை பின்ன உங்கள் வீட்டில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, அண்ணன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு. அப்புறமா கண்மணி நேராக அந்த இடத்துக்கு வராங்க. வந்த பிறகு ராமச்சந்திரன் ராகவன்கிட்ட சொல்கிறாங்க, கண்மணியை வெளியில் கொண்டு போய் ஜூஸ் குடிக்க வச்சுட்டு வா அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, சொன்னாலே இங்கே கொண்டு வருவாங்களே அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, டேய் முட்டாள், அழைச்சிட்டு போடா அப்படின்னு. அப்போ ராகவனை சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ராகவன் கேட்குறாரு, நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு நினச்ச கண்மணி அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அந்த ராஜேஷோட அம்மா வந்துட்டு நேராக கண்மணியை பார்த்துட்டு சாபம் விடுறாங்க, இது மாதிரி என் பிள்ளை செத்து போய் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, உன் பிள்ளை செத்து போயிட்டா அவங்கூடையே நானும் சேர்ந்து செத்து போகணுமா, என் வாழ்க்கையை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. கண்மணி மனசில் யோசிக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம வீரா எப்பவும் போல் நைட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேலை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.